நான் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சாய் நாட்டுக்கு அழைத்து வந்தேன். வந்த இடத்திலாவது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டானா என்றால் இல்லை. அஜந்தாவிலும் எல்லோராவிலும் காணப்படும் அழகு ஓவியங்களுக்கு உயிரூட்டி எப்போதும் தன் அருகிலேயே வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டான். பணத்தை வாரி கொட்டினான். அழகுக்கு விலை தேடும் அணங்குகளின் கூட்டம் அவனை முற்றுகையிட்டது. தலைக்கூடம் என்ற பெயரிலே காம கோட்டம் ஒன்றை நிறுவினான். அதற்கு தலைவியாக வந்து வாய்த்தவளே காந்தா. நான் யார் தெரியுமா?